நண்பர்களே வணக்கம். நம்ம பேர் ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பஸ்தன் ஒருத்தன் ரொம்ப நாளாக ஞான தேடல் அப்படியே முழுகிட்டு இருக்கான். தீவிரமான ஆன்மீக பயிற்சியெல்லாம் ஏறிப்பட்டு வந்தப்போ கூட அவன் குடும்பம் உறவு எல்லாம் அவன் வந்து ரொம்ப அவமானப்படுத்துச்சு. அதனால் அவன் ரொம்ப மனவேதனை அடைஞ்சுவிட்டான். தன்னோட ஒட்டுமொத்த துயரத்துக்கும் பிரச்சனைக்கும் நிரந்தர தெருவு துறவு தாங்கிற இதுக்கு வந்துட்டான். முதல்ல பொருட்களை துறந்தான், ஒன்றும் மன நிறைவு வரல. அப்புறம் உறவுகள்லாம் திறந்தான், அவனோட கவலை ஒன்றும் ஒளிஞ்ச மாதிரி இல்லை. அப்புறம் குடும்பம், மனைவி, மக்கள்னு எல்லாத்தையும் திறந்து அவன் காவி அணிய ஆரம்பிச்சிட்டான். மனசு ஒரு நாளும் அமைதிக்கு வரவே இல்லை. அப்போ கூட ஒரு மாதிரி குற்ற உணர்வு தான் அவனுக்கு வந்துச்சு. அப்புறம் அவன் மன நிம்மதிக்கு விட தேடி ஒரு ஞானியை பார்த்து விளக்கம் கேட்க ஆரம்பித்தான். தான் இதுவரை கடந்து வந்த எல்லா நிகழ்வுலையும் அந்த ஞானிகிட்ட சொல்லி துறவையும் எனக்கு நிம்மதியாக தரலை அப்படின்னு சொல்லி கேட்டான். அமைதியாக கேட்டுக்கிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த ஞானி. என்னடா கொஞ்ச நாள் தங்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவனும் சம்மதித்தான். அந்த குரு போனதுக்கப்புறமேட்டு அந்த சீடன் ஒருத்தன் சொன்னான் அவன்கிட்ட, நீ என்னென்ன கேட்கணும் பேசாமல் எல்லாத்தையும் இப்போ கேட்டுவிட்டு அவட்ட, இல்லைன்னா அதுக்கப்புறம் கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லாமல் போய்டும்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கேட்டான். இல்லை, நானும் ஒன்ன மாதிரி தான் ரொம்ப கேள்வியோடு அங்கே வந்தேன், கொஞ்ச நாள் தங்கிட்டு போக சொன்னார், இப்போ எனக்கு எந்த கேள்வியுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் விட கிடச்சிருச்சுங்களா, இப்போ கேள்வியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ வந்து அந்த சீரன் சொன்னால், உண்மையான துறவு ஏற்பட்டால் எல்லா கேள்வியுமே தேவையில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா இவன் வந்து அப்படின்னா, நான் குடும்பத்தை திறந்தது இல்லை பொருட்களை திறந்தது அதெல்லாம் உண்மையான துறவு இல்லைங்களா அப்படின்னா. சரி, நீ அதை குருக்கிட்டே கேளு, உனக்கு நல்லா புரிஞ்சிடும் சொல்லி அந்த சீரன் சொன்னான். அதனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த துறவை பற்றி நிறையா கேள்வியும் விளக்கத்தையும் வளைச்சி வளைச்சி கேட்குறான் ஞானிக்கிட்ட. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஞானி வந்து ஒரே வரியில் பதில் சொல்லிவிட்டார். மன அனுபவத்தை துறக்கிற அகத்துறவு தான் உண்மையான துறவு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். புரியலைங்களே சாமி அப்படின்னா. இல்லை, தினந்தோறும் ஒவ்வொரு கண்ணும் எதனாச்சும் ஒரு அனுபவம் தோணிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது விடுபட்டு போயிட்டால் போதும், அதுதான் துறவுன்னு இல்லை, அதுதான் ஞானம்னு சொல்லி அவர் சொன்னார். அனுபவத்தை எப்படிங்க ஐயா புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்டான். இப்போ உனக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு நீ ஒன்றும் கர்த்தா கிடையாதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான முக்கியத்துவத்தை நீ கொடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு தோன்ற அனுபவம் வந்து என்னோட அனுபவம் தானே, அது அதை மாற்றுறதுக்கு நான் என்ன செய்யணுங்க ஐயா அப்படின்னு திருப்பி அவன் கேட்டான். இந்த பாருப்பா, இயற்கையாக தோன்ற மன அனுபவத்தையெல்லாம் நீ உன்னோட மன அனுபவமாக நினச்சிக்கிறது தான் உன்னோட அறியாமையாக இருந்ததில் இருந்துகிட்ருக்கு. இந்த அறியாமை நீங்கி போச்சுன்னா நீ வந்து துறவு நிலைக்கு தானாக வந்துடுவ. அந்த துறவு நிலை தான் ஞானங்கிறது. எந்த மன அனுபவத்துலேயும் பந்தம் இல்லாத நிலை தான் அது. அந்த நிலைமையில் எப்பவும் இருக்கிறவங்க தான் ஞானின்னு சொன்னார் அந்த குரு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிற மன அனுபவத்தை துறக்காமல் அப்படியே பற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த புற பொருட்களையும் உறவுகளையும் குடும்பத்தையும் துறக்கிறது தான் உண்மையான துறவுன்னு நம்ம தவறாக எண்ணிக்கிட்டு இருந்திருக்குமேனு சொல்லிட்டு அப்போ தான் அவனோட மண்டையில் சுடின்னு உரைச்சிச்சு. அதனால் துறவுங்கிறதோட உண்மையான பொருள் வந்து இப்போ அவனுக்கு நல்லா பளிச்சுன்னு விளங்கி போயிடுச்சு. இந்த குடும்பம், உறவு, புறப்பொருள் அப்படின்னு எதையுமே நம்ம இந்த இடத்துல துறக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. தேவைக்கேற்ப அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னோடது அப்படிங்கிற மன அனுபவத்தை பிடிச்சிட்ருக்கிற இந்த மனநிலையை துறக்கிறது தான் உண்மையான துறவுங்கிறத டோட்டலாக இப்போ அவன் உணர்ந்துக்கிட்டு அந்த ஞானியோட பாதத்தில் அப்படியே விழுந்து சரணடைஞ்சிட்டான் அவன். அதனால் நம்ம வந்து எதையுமே துறக்கிறதுக்கு தேவையில்லை. இந்த மன அனுபவத்தை மட்டும் துறக்கிற கலையை கற்றுக்கிட்டா போதும், அதுதான் உண்மையான துறவும் கூட இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது.
பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள